Hi friends, welcome to Wow Home Maths. In this video, we will see rain stick. This is the first time we will see the rain stick. This is the cardboard roll, foil paper, butter paper, roll, and finish the cardboard roll. First, we will paint the paint. We will paint the paint. If you are watching the first time on our channel, subscribe to our channel. இப்போ இது மாதிரி ஃபுல்லா நம்ம pink color வந்து கொடுத்து எடுத்துர்க்கேன் இப்போ ஏதாவது ஒரு பேப்பர் A4 பேப்பர் எடுத்துக்கோங்க இதுல இந்த ரோல வெச்சிட்டு இத நம்ம பென்சில்ல சுத்தி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்ல ரெண்டு பேப்பர் வந்து தேவைப்படும் இப்ப இந்த மாதிரி நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதே எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல கட் பண்ணிடாம ஒரு 2 சென்டிமீட்டர்ல 1 சென்டிமீட்டர் அவுட்டர்ல அப்படியே இந்த ரெண்டு சர்க்கிளை நம்ம வந்து ரேண்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் A4 paper க்கு பதிலா நீங்க நியூஸ் பேப்பர் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ரவுண்டா ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த சிசர் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ண ரவுண்டை கட் பண்ணிடாம மத்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு பேப்பர்லயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ணின பேப்பர் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரோல வெச்சிட்டு நம்ம இந்த பேப்பர் கட் பண்ண எக்ஸ்ட்ரா பேப்பர் கட் பண்ணோம் இல்லையா அது அப்படியே நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கனா அழகா வந்து ஃபோல்ட் ஆகும் இப்போ இது நம்ம செல்லோ டேப் போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி அந்த பேப்பர் நம்ம ஃபோல்ட் பண்ண பேப்பரை ஃபுல்லா செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ஒட்டணும் அதுக்கும் நான் வந்து இந்த பேப்பரை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பட் ஆனா இப்போ ஒட்டாதீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த ஃபாயில் பேப்பரை அப்படியே கொஞ்சம் நம்ம ரோல் பண்ணிட்டு அப்படியே கசக்கிக்கலாம் ஒரு மாதிரி வெர்டிக்கலா இருக்கிற மாதிரி நம்ம கசக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்க நார்மலான பேப்பர் கூட இதே மாதிரி நீங்க ரோல் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் தின்னா இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நார்மல் பேப்பர்ல உங்களால இந்த அளவுக்கு நீங்க ரோல் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி ஃபாயில் பேப்பர்ல ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இதுக்குள்ள அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோலுக்குள்ள நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் என்ன ஃபில் பண்ண போறோம்னா ரைஸ் ஃபில் பண்ணலாம் பருப்பு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்தா பீட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க இது கூட ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் ஃபாயில் பேப்பர் போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த அரிசியெல்லாம் உள்ள போட்டுட்டு ஷேக் பண்ணும்போது நமக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் அப்படியே கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபாயில் போடுறோம் நீங்க ஃபாயில் போடலன்னா நீங்க இப்படி ஷேக் பண்ணும்போது ஒரே டைம் எல்லா இடத்துலையும் வந்து அந்த பருப்பு அரிசியும் கொட்டும் நம்ம ஃபாயில் பேப்பர் உள்ள வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மெதுவா அப்படியே கீழே வரும் நம்ம மாத்தும் போது நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு பேப்பர் நம்ம போட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நம்ம இதுல வச்சுட்டு செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம் அந்த ரோல ஜஸ்ட் தூக்கி போடுற ரோல நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அழகா கிடைச்சிருக்கும் இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டேப்ஸ் ரிப்பன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாஷி டேப் வந்து நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் நான் வாஷி டேப் தான் இப்போ போட போகிறேன் நீங்கள் எந்த வாஷி டேப் இருந்தால் அது கூட நீங்கள் மேலே அப்படியே ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரிப்பன்ஸ் கூட நீங்கள் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்படியே எடுத்துட்டு பீல் பண்ணிட்டு அதில் ஒட்டலாம் அப்படி இல்லைனா கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணலாம் நான் இன்னைக்கு வாஷி டேப் தான் போட போகிறேன் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக முடிச்சிடலாம் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ல இந்த மாதிரி ஸ்டார் அப்புறம் ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக இருந்தது என்கிட்ட அதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அதை நான் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிட்ஸு குட்டி கிட்ஸ்க்கு உண்டான ஒரு கிராஃப்ட் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எனக்கு மெயில் பண்ணுங்கள் மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க